Welcome back students. Section 1.5 functions exercise 1.3. இது பாருங்க இந்த பெரிய வேர்ட் ப்ராப்ளம். நல்ல ஸ்டோரி மாதிரி இருக்கு. ஸ்டோரி என்னன்னு பாப்போம் பாருங்க. தி டேட்டா இன் தி அட்ஜசன்ட் டேபிள். இந்த டேபிள்ல கொடுத்திருக்கிறது. அட்ஜசன்ட்னா பக்கத்துல இருக்க டேபிள் அர்த்தம். டெபிக்ஸ் கிளியரா நமக்கு ஒரு தகவல் சொல்றாங்க. என்ன தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெபிக்ஸ் தி லென்த் ஆஃப் வுமன்ஸ் ஃபோர் ஹேண்ட். அதாவது பெண்களோட முன்னங்கை அவங்களோட முன்னங்கையோட நீளம் பெண்களோட முன்னங்கை நீளம் ஃபோர் ஹேண்ட் அண்ட் தே கரஸ்பாண்டிங் ஹைட். அப்போ உயரமா இருக்க பெண்கள் அவங்களோட முன்னங்கை கொஞ்சம் குறைச்சா உயரம் குறைச்சா இருக்க பெண்கள் அவங்களோட முன்னங்கை. ஸோ முன்னங்கை நீளம் அவங்களோட ஹைட்டு. ஹைட் வந்து இன்ச்சஸ்ல கொடுத்துருக்காங்க. முன்னங்கை நீளம் வந்து சென்டிமீட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா பேஸ் பண்ணி யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காரு இந்த ஃபோர் ஹேண்ட் லென்த்து முன்னங்கை நீளத்துக்கும் அவங்களோட உயரத்துக்கும் உள்ள தொடர்பு வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காரு. அது உள்ள தொடர்பு ரிலேஷன் தான் சொல்லியிருக்காருன்னா y is equal to ax plus b அப்படின்னு சொல்லியிருக்காரு. a and b are constants. ஸோ இந்த டேட்டா என்ன சொல்லுதுன்னா பெண்களோட முன்னங்கை நீளத்துக்கும் அவங்களோட உயரத்துக்கும் உள்ள தொடர்பு கொடுக்குற டேட்டா. யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காரு அதுக்கு இடையில இருக்க தொடர்பு வந்து இது அப்படின்னு சொல்லுறாங்க. கண்டுபிடிச்சிருக்க ஃபைன்ஸ் கண்டுபிடிச்சிருக்க. இப்ப நம்மள அதுல வேற ஏஓ பி என்னது கான்ஸ்டன்ட்ஸ். இப்ப நம்மள என்ன கேக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன்ல செக் இஃப் திஸ் ரிலேஷன் ஃபங்க்ஷனா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா இது பாருங்க இதை மட்டும் எடுத்துக்கோங்க y is equal to ax plus b. இது பாருங்க இது டிகிரி எவ்வளவு 1 எவ்வளவு டிகிரி 1. சோ ஃபர்ஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன் இன் ரெண்டு வேரியபிள் இருந்தா அது வந்து இன்ஃபேக்ட் இந்த ஃபர்ஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன் ஐயோ ஃபர்ஸ்ட் டிகிரி தான் ஃபர்ஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன் 2 வேரியபிள். அப்ப y is equal to ax plus b ஃபார்மட்ல இருந்தா இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னன்னா லீனியர் ஃபங்க்ஷன். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன லீனியர் ஃபங்க்ஷன். இத வந்து ஃபங்க்ஷன் தான் அப்படி நம்ம இப்ப சொல்வோம். லீனியர் ஃபங்க்ஷனுக்கு பொதுவா எப்படி இருக்கும்னா பாருங்க எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்குவோம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் தானே. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி தான் இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி வேணா போடலாம். நம்ம இப்படி போடலாம் அது இப்படி போடலாம் இப்படி வேணா போடலாம். நான் சும்மா தான் போட்டுருக்க ஒரு லைன். அந்த லைனை வந்து எதோ வச்சுன்னா இந்த ஏபி மாற மாற லைன் மாறும். இப்போ இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் வர்டிக்கல் லைன் டெஸ்ட் போட்டு பாருங்க. வர்டிக்கல் லைன் டெஸ்ட் பாருங்க இந்த வெர்டிகல் லைன் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எத்தனை பாயிண்ட்ல மீட் பண்ணுது ஒரு பாயிண்ட்ல தான் மீட் பண்ணுது. அதே மாதிரி இங்க போட்டு பாருங்கல இந்த ஒரு பாயிண்ட்ல தான் மீட் பண்ணுது இந்த ஒரு பாயிண்ட்ல தான் மீட் பண்ணுது. சப்போஸ் இங்க போட்டு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் இங்க ஒரு பாயிண்ட்ல தான் மீட் பண்ணுவோம். சப்போஸ் இங்க போட்டீங்க வச்சுக்கலாம் இங்க ஒரு பாயிண்ட்ல தான். சோ நீங்க எங்க போட்டாலும் இந்த வெர்டிகல் லைன் டெஃபினட்டா இந்த ஸ்ட்ரெயிட் லைனை எத்தனை பாயிண்ட்ல மீட் பண்ணும் ஒரு பாயிண்ட்ல தான் மீட் பண்ணும். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது இந்த ஸ்ட்ரெயிட் லைன்கான இந்த ஃபங்க்ஷன் இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா தான் போகும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன்கான இந்த ரிலேஷன் கண்டுபிடிச்சிடலாம் பையன் அது என்னவா இருக்கும் டெஃபினட்டா ஃபங்க்ஷனா தான் போகும். அப்ப இந்த இதுக்கான ஆன்சர் என்னதே இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன். ஆமா எஸ் ஆன்சர் வந்து எஸ் எஸ் y is equal to y is equal to ax plus b represents represents a function எதை வச்சு சொல்றோம் practical line test வச்சு சொல்லிடுறோம். மோரோவர் இது ஃபர்ஸ்ட் டிகிரின்றால இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னது லீனியர் ஃபங்க்ஷன். இப்போ அடுத்த சப் டிவிஷன் போடுவோம். ஓகேவா? ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் சப் டிவிஷன் 2 பாப்போம். சப் டிவிஷன் 2 ல என்ன கேக்குறா இந்த ரிலேஷன்ல நம்ம ரிலேஷன் இந்த ஃபங்க்ஷன் சொன்னோம்ல இந்த ஃபங்க்ஷன்ல ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்கு பாருங்க a and b. இப்போ ரெண்டு கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். ரெண்டு கான்ஸ்டன்ட் ஏ அண்ட் பி கண்டுபிடிங்க அப்படிங்கிறோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பாருங்க நம்ம இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துப்போம். இந்த வேல்யூவையும் இந்த வேல்யூவும் எடுத்துப்போம். 35, 56, 45, 65 அந்த ரெண்டு வேல்யூ எடுத்துப்போம். ஸோ இங்கே போட்டுக்கலாம் எக்ஸ் 35 ஒய் வந்து 56. ஸோ இது எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ. அதுக்கப்புறம் எக்ஸ் வந்து 45 ஒய் 65 எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ. நீங்க கேட்கலாம் இதெல்லாம் கூட எடுக்கலாம் மேலே எடுக்கலாம் இதை வேணா எடுக்கலாம் இதெல்லாம் ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால நான் எடுக்கல இதை கூட எடுக்கலாம். நீங்க எடுக்கலாம் நீங்க வேணா நான் இப்போ நான் இது ரெண்டுத்தையும் எடுத்தேன் இல்லையா. இப்போ இப்போ நான் போறதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க.
இதை விட்டுட்டு நீங்க வேற ஏதாவது ரெண்டு பாயிண்ட் எடுத்து போட்டாலும் ஆன்சர் சேமா தான் வரும். தப்பு இல்லாம போட்டா ஓகேவா. இப்ப பாருங்க x க்கு நான் இங்க என்ன தர போறேன், 35 தர போறேன். x க்கு 35 a 35 into a 35 a plus b வந்து 56 b வந்து 56 sorry b வந்து b தான் b வந்து b தான் y க்கு வந்து 56 தர போறேன் y க்கு வந்து 56 தர போறேன் ஓகேவா. இது y y is அதுக்கு அப்புறம் நம்ம பண்ண போறோம் x க்கு என்ன பண்ண போறோம் 45 தர போறேன். so 45 a plus b அதே தான் கான்ஸ்டன்ட் that is equal to y value வந்து 65 y value வந்து 65. இப்போ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க எத்தனை கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு பாருங்க क्वेश्चनல a and b நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது a and b தான். பாருங்க ஒரு ட்ரிக் இது வந்து சைமல்டேனியஸ் ஈக்வேஷன் சொல்வாங்க. இப்போ நம்ம இத போட போறோம் எப்படியும் உங்களுக்கு அடுத்தடுத்த சாப்டர்ல இது வரும் அங்க நம்ம நிறைய ட்ரிக்ஸ் சொல்லி தருவோம். எத்தனை கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு பாருங்களேன் ரெண்டு கண்டுபிடிக்கணும்ல. அப்பனா நம்ம இந்த லிஸ்ட்ல இருந்து ஏதாவது ரெண்டு பாயிண்ட் எடுக்கணும் அப்பதான் வர முடியும். எத்தனை கான்ஸ்டன்ட் இப்போ ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த இது வச்சுக்கோங்களேன் நம்ம இங்க இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்தா போதும். ரெண்டு கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு பாயிண்ட் எடுக்கணும் அந்த ரெண்டு பாயிண்ட் உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி இதுதான் ட்ரிக். அப்ப மூணு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணிருப்போம் சப்போஸ் ஏ பி சி இருந்தா நம்ம கண்டுபிடிக்கிறதா என்ன பண்ணிருப்போம் தெரியுமா இங்க இருந்து மூணு பாயிண்ட் எடுப்போம். அப்ப எத்தனை அன்னோனோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்கும் எடுப்போம் ஓகேவா. எத்தனை அன்னோன்ஸோ அவ்வளோ கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணாதான் ஆன்சர் வரும் ஓகே. ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த ஏவும் பியும் கண்டுபிடிக்கிறோம் இது ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இங்க பாருங்க இந்த பி பி இருக்கா இப்ப சைனை மாத்தி என்ன பண்ணுவோம் சப்ட்ராக்ட் பண்ணுவோம் சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. இப்ப என்ன ஆகும் 35a minus 45a அப்ப என்ன வரும் minus 10a plus b minus b cancel ஆகும் plus b minus b cancel ஆகும் c equal to இது இதே பண்ணீங்கன்னா என்ன வரும் minus 9 56 ல 65 போனா வந்துரும் minus 9 வந்துரும். so a is equal to minus 9 over minus 10 ஏன்னா minus 10 வந்து not equal to 0 division by minus 10 allowed மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஐடியா படி அப்ப என்ன வந்துரும் 0.9 அப்ப ஏவோட மதிப்பு எவ்வளவு 0.9 ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குல்ல இத ஒண்ணாவது ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க இத ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒண்ணாவது ஈக்குவேஷனோ இல்ல ரெண்டாவது ஈக்குவேஷன் எதை வேணா எடுத்துக்கோங்க எடுத்து அதுல என்ன பண்ணுங்க ஏ க்கு இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க ஓகேவா. இல்ல இத எடுத்து இதுல ஏ க்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க ஆன்சர் வந்துரும். சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன் இத எடுத்து போறேன் ஏனா இது சின்னதா இருக்கு கோஎஃபிஷியன்ட்லாம் சின்னதா இருக்கு அதனால நான் என்ன பண்ண போறேன் இதை எடுத்துக்க போறேன். சோ ஃப்ரம் 1 ஒன்னாவது ஈக்குவேஷன்ல இருந்து 35a 35 a a எவ்வளவு 0.9 a வந்து 0.9 plus plus b is equal to 56 56 இப்போ நீங்க என்ன பண்ணுங்க b ஐ கண்டுபிடிச்சலாம். therefore b is equal to இத கூட கால்குலேட் பண்ணுங்க 35 into 0.9 35 into 0.9 எவ்வளவு தெரியுமா வரும் 35 3.5 சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க 95 சார் எவ்வளவு 95 சார் 45 into 5 which of 4 93 சார் எவ்வளவு 27 27 plus 4 31 31 இப்ப பாருங்க புள்ளிக்கு அப்புறம் புள்ளிக்கு அப்புறமா எத்தனை இருக்கு ஒரு டிஜிட் சோ 31.5 plus b is equal to 56 ஓகேவா. இப்போ எனக்கு b வேணும்னா b is equal to 56 minus பாருங்க அடிட்டிவ் இன்வர்ஸ் அந்த பக்கம் போனா minus 31.5 சரியா. சோ இத கழிச்சிட்டீங்க வச்சுக்கலாம் 56ல 56ல 31.5 சோ 56 சோ கேரி பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணீங்கனா 4 இது சோ அப்ப இது எவ்வளவு வந்துரும் 24.5 சோ b ஓட வேல்யூ எவ்வளவு வந்துரும்
24 point. அப்ப ஏவோட வேல்யூ வந்து 0.9. ஏவோட வேல்யூ வந்து 0.9. பியோட வேல்யூ எவ்வளவு வந்துரும்? 24.5 ஆகும். பியோட வேல்யூ 24.5 வரும். இப்போ அப்ப இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா? அப்ப y therefore நம்ம ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷன் y is equal to a x a க்கு பதிலா என்ன போடலாம்? 0.9x plus b என்ன பண்ணலாம் நாம 24.5 இதான அது கண்டுபிடிச்ச லைன் ஓகேவா இதான் கண்டுபிடிச்ச லைன் இப்போ நாம என்ன பண்ணுவோம் அடுத்த சப் டிவிஷன் போயிடலாம் ஓகே நாம என்ன பண்ணோம் போன சப் டிவிஷன்ல அந்த ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ல ab கண்டுபிடிச்சோம்ல a வந்து 0.9 வந்தது அப்ப இந்த ax க்கு 0.9 டைம்ஸ் x plus b வந்து 24.5 இப்போ இந்த சப்டிவிஷன் 3 அண்ட் 4 சால்வ் பண்ணுவோம் சப்டிவிஷன் 3 என்ன சொல்லுதா ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் எ வுமன் ஹூஸ் ஃபோர் ஹேண்ட் லெந்த் இஸ் 40 சென்டிமீட்டர்ஸ் இப்போ ஃபோர் ஹேண்ட் லெந்த்னா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க x கொடுத்திருக்காங்க x கொடுத்திருக்காங்க நம்மள கண்டுபிடிக்க சொல்றது ஹைட் கண்டுபிடிக்க சொல்றோம் ஹைட் வந்து y பாருங்க ஹைட் வந்து y கண்டுபிடிக்கணும் சோ x கொடுத்திருக்காங்க y கண்டுபிடிக்கணும் அப்ப இங்க போடலாம் பாருங்க when x is equal to எவ்வளவு கொடுத்தா 40 சென்டிமீட்டர்ஸ் 40 கொடுத்தா இந்த இடத்துல போடுங்க y is equal to 0.9 times 40 plus 24.5 0.9 times 40 by இத நீங்க மல்டிப்ளை பண்ணலாம் 4 9 சார் 36 36 இந்த 0 இருக்கறனால 0.9 வரும் ஓகேவா சோ 40 into 9 36 एक्चुअली 360 வரும் ஒரு புள்ளி தள்ளி புள்ளி வைக்கணும் 36.0 ஆயிடும் பிளஸ் இது எவ்வளவு வந்துரும் 24.5 இத ஆட் பண்ணீங்கனா 36 40 60 சோ 60.5 இது இன்சஸ் ஆகும் சரியா இது வந்து சென்டிமீட்டர்ஸ் ஆகும் சோ அப்ப when the height of a woman is 40 sorry when the forehand is 40 length of the forehand is 40 முன்னங்கையோட நீளம் 40 சென்டிமீட்டர் ஆனா அந்த அம்மையாவோட ஹைட் எவ்வளவு இருக்கு உங்களுக்கு 60.5 இன்சஸ் ஆ இருக்கு இப்போ இது நீங்க நம்ம ஃபங்க்ஷனா பார்த்தாக்க இமேஜ் ஆஃப் 40 அண்டர் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் 60.5 ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணோம் அடுத்த சப் டிவிஷன் பாப்போம் இந்த சப் டிவிஷன் என்ன சொல்றானா ரிவர்ஸ் பண்ணுறோம் அதாவது இங்க வந்து லெந்த் ஆஃப் ஃபோர் ஹேண்ட் கண்டுபிடிக்கணும் எதை கொடுத்துருவாங்க ஹைட் கொடுத்துருவாங்க அதாவது y கொடுத்துருவாங்க x கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிப்போமா இப்ப பாருங்க அப்ப இத போடுவோம் சோ when y y எவ்வளவு கொடுத்திருக்கா 53.3 கொடுத்திருக்காங்க சோ 53.3 ஆ இருந்தா what is x பாருங்க இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணோம் y க்கு பதிலா நம்ம என்ன போடலாம் 53.3 is equal to 0.9x plus 24.5 நமக்கு யார் வேணும் x தான வேணும் அவனை மட்டும் அப்படியே வச்சுக்கோ ஒரு பக்கம் 0.9x அப்படியே வச்சுக்கலாம் இந்த 24.5 இந்த பக்கம் தள்ளிடுவோம் இந்த பக்கம் தள்ளி விடுறோம் தள்ளுறது தான் அர்த்தம் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஐடியா சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் 53.3 மைனஸ் பிளஸ் 24.5 இந்த பிளஸ் 24 இந்த பக்கம் வந்தா மைனஸ் 24 ஆயிடும் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஐடியா படி இப்போ நீங்க என்ன பண்ணலாம் இத சப்ட்ராக்ட் பண்ணலாம் பாருங்க 53.3 இது 24.5 சோ போகாது 8 போட்டுக்கலாம் 12 ல 4 போனா 8 ஆயிடும் 4 ல 2 போனா 1 ஆயிடும் 18.8 ஆயிடும் சோ அப்ப இது என்ன ஆயிடும் உங்களுக்கு 18.8 கரெக்ட்டா 13 ல 5 போச்சுனா 8 இங்க ஒரு கடன் வாங்கியாச்சு 12 ல 4 போனா 8 இங்க என்ன வந்துரும் ஓ சாரி 28.8 வந்துரும் 28.8 வந்துரும் இப்போ நமக்கு என்ன வேணும் x வேணும் 0.90 இல்ல இல்ல அப்ப நீங்க அதை வச்சு டிவைட் பண்ணலாம் ஓகேவா அப்ப வாட் இஸ் x மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஐடியா படி என்ன பண்ணலாம் 28.8 டிவைடட் பை என்ன பண்ணலாம் 0.9 சோ இது எல்லாத்தையும் 9 ல டிவைட் பண்ணீங்கனா இங்க என்ன வரும் உங்களுக்கு 3721 மிச்சம் 1 சோ 3.2 இது 0.1 சோ இத டிவைட் பண்ணீங்கனா 32 இத மேலே 10 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க கீழே 10 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க மேலே 32 ஓட கீழே 1 ஆனா 32/1 32 ஆயிடும் சோ ஆன்சர் இஸ் 32 சென்டிமீட்டர்ஸ் சோ இப்போ இங்க என்ன நடக்குது தெரியுமா
இங்க என்ன நடக்குது தெரியுமா நமக்கு 53.3 இது வந்து இமேஜ் ஃபங்ஷனா பாத்தீங்கன்னா y கொடுத்திருந்தா இமேஜ் அதோட ப்ரீ இமேஜ் என்னது 32 அதோட ப்ரீ இமேஜ் இது x ஓகேவா சோ ஃபங்ஷனா பாக்குறோம் இது இமேஜ் அதோட ப்ரீ இமேஜ் ஓகே சோ நம்ம என்ன பண்ணோம் எல்லா சப்டிவிஷனும் போட்டோம் இந்த எக்சர்சைஸ் 1.3 இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸையும் போட்டோம் நீங்க என்ன பண்ணுங்க நல்லா பிராக்டீஸ் பண்ணி கத்துக்கோங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ